பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ வந்து இந்த நியூ லெசன் இது ஓகேங்களா? இப்போ இது பேர் வந்து என்ன லெசன் பார்த்தீங்கன்னா, சூராவுடைய ஆரம்பத்தில் வரும் இந்த ஆயத்துகள். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் வந்தால் நம்ம எப்படி ஓதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ ஒரு லெட்டர் மேலே மது மட்டும் இருக்குது, இப்போ நூன் இருக்கா, இது பேர் இந்த லெட்டர் பேர் என்ன, நூன், ஓகேங்களா? இந்த நூனுக்கு மேலே பெரிய மதா போட்டிருக்காங்க பாருங்கள், பெரிய மதா போட்டிருக்காங்கன்னா, பெரிய மதா போட்டு நம்ம எத்தனை அலிஃப் நீட்டணும், சிக்ஸ் அலிஃப் வந்து நீட்டி ஓதுணும், ஓகேங்களா? சிக்ஸ் அலிஃப் நம்ம நீட்டி ஓதுணும். இப்போ இந்த நூனுக்கு மேலே ஜபர் ஜேர் பேஷ் எதுவுமே இல்லை, இல்லை ஜபர் ஜேர் பேஷ் எதுவும் இல்லை, கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷ் சுக்குன் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி நம்ம நீட்டி ஓதுறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். இப்போ எப்படி நீட்டி ஓதுணும்னா, நூனுக்கு மேலே பெரிய மதி போட்டிருக்காங்க, பெரிய மதா போட்டால் ஆறு அலிஃப் நீட்டணும். இப்போ ஆறு அலிஃப் நீட்டி ஓதுங்க, எதை நீட்டி ஓதணும்னா நூன்னு மட்டும் நீட்டி ஓதணும். எப்படின்னா நூன் நூனை மட்டும் ஆறு அலிஃப் நீட்டணும். நுண் அப்படி சொல்லக்கூடாது, நுண்ல நூ சொல்லிட்டே லாஸ்ட் இன் வைங்க, நூன், ஓகேங்களா? கீழே பாருங்க கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய மதா வந்து நூக்கு வரும், ஆக்சுவலாக இங்கே தான் இந்த பெரிய மதா போட்டிருக்கணும், இங்கே போட்டிருக்காங்க நூன் வாபேஷ் நூ இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த பெரிய மதா போட்டணும். ஆக்சுவலாக நூனுக்கு மேலே போட்டாங்க, தப்பாக போட்டாங்க, பார்த்துங்க. நூன் லாஸ்டில் இன் அப்படி வைங்க, சொல்லுங்கள் நூன், ஓகேங்களா? நூன், ஓகே. அதேமாரி காஃபை நீட்டி ஓதுறோம், காஃபுக்கு மேலே சின்ன மதா போட்டிருக்காங்களா, பெரிய மதா போட்டிருக்காங்களா, பெரிய மதா. இப்போ பெரிய மதா போட்டிருக்கிறதுனால எத்தனை அலிஃப் நீட்டி ஓதுறோம், சிக்ஸ் அலிஃப் நீட்டி ஓதுங்க, ஓகேங்களா? இப்போ காஃபை நீட்டி ஓதுங்க, காஃப், ஓகேங்களா? அப்படி சொல்லணும், காஃப் அப்படி நீட்டக்கூடாது, கா சொல்லிட்டே போய் லாஸ்ட்டில் ஃபாக் சுக்குன்னு வைங்க, காஃப் ஆறு அலிஃப் நீட்டணும். இது எப்படி, நூன் காஃப் போல்டாக நீட்டுருவோம், ஏன்னா காஃப் போல்டுட்டு. இப்போ நம்ம காஃப்னா சின்ன காஃப் வந்துடும், காஃப் ரவுண்ட் காஃப் இருக்கிறதுனால போல்டாக நீட்டுங்க, காஃப், ஓகேங்களா? காஃப், ஓகேங்களா? நீட்டும். அதேமாதிரி தான் இதுவும், சாதுக்கு மேலே பெரிய மருந்து போட்டிருக்காங்களா, சிக்ஸ் செகண்ட் நீட்டி ஓதுங்க, சாது அப்படி சொல்லணும், சது அப்படின்னு சொல்லக்கூடாது, சா சொல்லிட்டே போய் தாடு சுக்குன்னு வைங்க, சாது சொல்லுங்க, சாது ஆறு அலிஃப் நீட்டு நீட்டுங்க, இங்கே பாருங்க, சாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கியமான லெட்டர் இது. இப்போ பெரிய மதம் எதுக்கு போட்டிருக்காங்க, ஹாக்கு போட்டிருக்காங்களா, மீம் போட்டிருக்காங்களா, சொல்லுங்கள், மீமுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்போ மீம் தான் வந்து சிக்ஸ் செகண்ட் நீட்டணும். ஹாக் என்ன போட்டிருக்காங்க, இப்போ கடாசபர் போட்டிருக்காங்க, ஹாக் கடாசபர் போட்டிருக்காங்க, கடாசபர் போட்டு நம்ம எத்தனை அலிஃப் நீட்டி ஓதணும், ஒரு அலிஃப் மட்டும் நீட்டாக போதும், ஹா அவ்வளோதான் நீட்டாக போதும், ஹா நீட்டு தேவையில்லை, ஒரு அலிஃப் இஸ் ஈக்வல் டு ஒன் செகண்ட், ஹா அவ்வளோதான், ஓகேண்ணா? அப்போ மீமுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, பெரிய மது போட்டிருக்காங்க. அப்போ மீம் நம்ம எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும், ஆறு செகண்ட் நீட்டி ஓதணும், மீம். அப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணி ஓதுனா ஹா மீம் அப்படி வரும், ஓகேங்களா? சொல்லுங்கள், ஹா மீம், ஹா மீம், ஓகேங்களா? சொல்லுங்கள், ஹா மீ, ஹா ஒன் செகண்ட், மீம் சிக்ஸ் செகண்ட், ஹா மீம், ஹா மீம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, யாக்கு வந்து கடாஜபர் போட்டிருக்காங்க, அப்போ ஒன் செகண்ட் மட்டும் நீட்டாக போதும், யா சீனுக்கு பெரிய மருந்து, அப்போ சிக்ஸ் செகண்ட் நீட்டுங்க, சீன் அப்படி சொல்லணும், சின் சொல்லக்கூடாது, சீ சொல்லிட்டே போய் இன்னும் சுக்குன்னு வைங்க, சீன், யா சீன், யா சீன், இந்த மாதிரி சேர்த்து வரணும், சொல்லுங்கள், யா நிற்கக்கூடாது, யா வந்து ஒன் செகண்ட் தான் இருக்கணும், கடாச்சப்பை மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ
யாசீன் ஓகேங்களா, யாசீன் அப்படி யா வந்து இருக்கக்கூடாது, யா வந்து 1 செகண்ட் இருக்கணும், சீன் தான் 6 செகண்ட் இருக்கணும், அப்படியே மாற்றி எழுத்துடக்கூடாது. யாசீன் எஸ்ட் பாருங்க, அதேமாதிரி தான் இதுவும் பா கலர் போட்டிருக்காங்க, 1 செகண்ட் மட்டும் இருங்க. பா சீனுக்கு பெரிய மாதிரி போட்டிருக்கேன், 6 செகண்ட் எழுத்து வந்துங்க. சீன் பா சீன் சொல்லுங்க, தோ சீன் இது வந்து தோ வந்து நம்ம 6 செகண்ட் எழுத்துடக்கூடாது, தோன்னு எழுத்துடக்கூடாது, தோ வந்து 1 செகண்ட் மட்டும் இழுக்கணும். ஏன் 1 செகண்ட் இழுக்கணும், ஏன்னா கடாஜபர் போட்டிருக்காங்க, கடாஜபர் போட்டால் 1 செகண்ட் ஒரு அலிஃப் மட்டும் நீட்டி வரும், ஒரு அலிஃப் ஃபிசிக்கல் 1 செகண்ட் ஓகேங்களா. அப்போ தோ சீனா 6 செகண்ட் இழுக்கணும், தோ சீன் தோ சீன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இது வந்து இழுக்க தேவையில்ல, ஒரு அலிஃப் மட்டும் நீக்கணும். தோ கடாஜபர் தோ, ஹா கடாஜபர் ஹா, இழுக்கு தவிர மந்து போட்டாதான் நம்ம வந்து பெருசா இழுக்கணும் தவிர, இந்த மாதிரி கடாசபல் போட்டா ஒரு அலிஃப் மட்டும் நீட்டா போதும். தோஹா அவள்தான், தோஹா அவள்தான் ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ஐனுக்கு மேல பெரிய மது போட்டிருக்காங்க, சீனுக்கு மேலேயும் பெரிய மது போட்டிருக்காங்க, காஃபுக்கு மேலேயும் பெரிய மது போட்டிருக்காங்க. அப்ப ஐனே 6 செகண்ட் நீட்டணும், சீனே 6 செகண்ட் நீட்டி ஓதணும், காஃபியும் 6 செகண்ட் நீட்டி ஓதணும். நீங்க 6 செகண்ட் நீட்டி ஓதுங்க பாக்கலாம், அப்படி சொல்லணும் ஓகேங்களா. நீட்டக்கூடாது, ஐ சொல்லிட்டே போய் நூனு சுக்குன்னு வைங்க ஓகேங்களா, நூனு சுக்கு. நீங்க வந்து இன் நீட்டக்கூடாது, ஐ சொல்லிட்டே போய் நூனு சுக்குன்னு வேணும். நெக்ஸ்ட் சீன் அதான் சீன் சொல்லிட்டே போய் இன்னொன்று சுக்குனுங்க, சீன் சீன் ஓகேண்ணா. அவள் தான் இப்போ சேர்த்து ஒருத்தம் பார்க்கலாம், வந்து பெரிய மது போட்டிருக்காங்க, பெரிய மது போட்டா 6 செகண்ட் நீட்டி ஓதணும், காட்டக்கூடாது, கா நீட்டக்கூடாது. காஃபுக்கு ஜபர் ஜெர்பேஷ் எதுவுமே இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே வந்து கடா ஜபர் போட்டிருந்தா தான் நம்ம கா நீட்டுறோம், இங்கே காஃபுக்கு வந்து கடா ஜபர்னு போடல, கடா ஜேரும் போடல, ஒரு காஃபுக்கு மேலே பெரிய மது மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்போ காஃபை மட்டும் தான் நீங்கள் வந்து 6 செகண்ட் நீட்டுறோம், காஃப் அது மட்டும் தான் நீங்கள் 6 செகண்ட் நீட்டும் தவிர கா நீட்டக்கூடாது ஓகேங்களா. காஃப் அப்படி நீட்டுங்க 6 செகண்ட், காஃப் ஹாக்கு வந்து கடா ஜபர் போட்டிருக்காங்க, அப்போ 1 செகண்ட் ஹா, இது வந்து ஹா நீட்டக்கூடாது ஓகேங்களா. கடா ஜபர் சீக்கிரம் 1 செகண்ட், 1 செகண்ட் மட்டும் நீட்டா போதும். ஹா இதுவும் யா, யாக்கும் கடா ஜபர் போட்டிருக்காங்க, யா காஃப் ஹா யா ஹா யா. ஐனுக்கு வந்து 6 செகண்ட் நீட்டுங்க, பெரிய மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, ஐன் சொல்லுங்க, சொல்லுங்க, ஸாத் கா
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாரு, அலிஃபுக்கு மேல பெரிய மதிப்பு போடுற, இந்த ஆமுக்கு மேல பெரிய மதிப்பு போட்டிருக்காங்க. அலிஃப் வந்து எம்டியா இருக்காப்ப, ஒரு அலிஃப் சொன்னா மட்டும் போதும், அலிஃப் நிலுக்கு தவிர ஒரு அலிஃப். லாம தான் நம்ம 6 செகண்ட் நீட்டுவோம், ஏன்னா லாமுக்கு மேல பெரிய மதிப்பு போட்டிருக்காங்க. அப்ப லாம் அலிஃப் லாம் ராக்கு கடாசப்பு போட்டால் ஒரு அலிஃப் மட்டும் நீட்டா போதும், ரா அவள் தான். அலிஃப் லாம் ரா சொல்லுங்க. அலிஃப் லாம் ரா, ரா நிலுக்கக்கூடாது, மேலே கடாசப்பர் போட்டுறதுனால ஒரு அலிஃப் மட்டும் நீட்டா போதும். மது போட்டிருந்தா தான் நம்ம ரா நீட்டணும், ஓகேங்களா. இங்கே கடாசப்பர் போட்டிருந்தா ஒரு அலிஃப் மட்டும் தான், ரா அவள் தான். அலிஃப் லாம் ரா அவள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டு இதுவும் அலிஃப் லாம தூக்கி மீம்ல சேருங்க. மீமுக்கு ஷத் இருக்கா, அப்ப லாம தூக்கி மீம்ல சேர்த்து மீம் சொல்லுங்க. எப்படின்னா மீம் ஷத் தான் நம்ம என்ன செய்யணும், மீமுக்கு மேலேயும் நூனுக்கு மேலே ஷத்துச்சுன்னா குன்னா செய்யணும், இல்லை ஒன் செகண்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அலிஃப் லாம் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும், என் மீம் ஷத்து வரதுனால அதை ப்ரெஸ் பண்ணணும். சொல்லுங்க அலிஃப் லாம் ஓகேங்களா. இப்போ மீமுக்கு மேலே பெரிய மது போட்டிருக்காங்க, அப்போ 6 செகண்ட் மீமே எடுக்கணும். மீம் மீம் இப்போ சேர்த்து சொல்லுங்க ஃபுல்லாக. அலிஃப் லாம் மீம் இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. இப்படி தான் உதவும், இப்படி உதவக்கூடாது. அலிஃப் லாம் மீம் தனித்தனியாக உதவக்கூடாது, லாம தூக்கி மீம்ல ஜாயின் பண்ணி உதவணும், ஏன்னா மீமுக்கு ஷத் இருக்கு, ஓகேங்களா. அலிஃப் லாம் மீம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உதவும், தனித்தனியாக உதவக்கூடாது. அலிஃப் லாம் மீம் அப்படி உதவக்கூடாது, ஜாயின் பண்ணி உதவுங்க மீமை. அலிஃப் லாம் மீம் இந்த மாதிரி உதவும், அதே மாதிரி தான் இதுவும், ஓகேங்களா. சீனை தூக்கி மீம்ல ஜாயின் பண்ணி உதவுங்க. தோ சீன் சீன் சொல்லக்கூடாது, இங்கே சீனுக்கு மேலே பெரிய மது போட்டதுனால சீல் சீனை நல்லா இழுக்கணும். சீ இழுத்துட்டு போய் சீன் சொல்லாமல் சீம் சொல்லணும், மீமை கூட மீம் கூட சேர்த்துட்டு ஓதணும், ஓகேங்களா. இங்கே வந்து தோ சீன் சீன் இன்னும் வரக்கூடாது, அங்கே ஏன் இன்னும் வரக்கூடாதுன்னா மீம் மீமுக்கு மேலே ஷெட் வச்சுருக்காங்க, அப்போ சீனை தூக்கி மீமில் சேர்க்கணும். இப்போ சீ சொல்லிட்டே போய் இம் சொல்லுங்க. சீ அங்கே வந்து குன்னா செய்யணும், மீன் ஷத் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணி அங்கே ஓதணும், குன்னா செஞ்சு ஓதுங்க, ஓகேங்களா. தோ தோ வந்து 1 செகண்ட் மட்டும் இல்லைங்க, சீ சீனை தூக்கி அப்படியே மீனில் சேர்த்து 6 செகண்ட் அப்படி ஓதுங்க. தோ சீ மீனுக்கு பெரிய மது இருக்கு, அப்போ மீம் ஓகேங்களா. சொல்லுங்கள் தோ வந்து 1 செகண்ட் மட்டும் இல்லைங்க, சீ சொல்லிட்டே போய் மீமில் சேர்த்து ஓதுங்க. இப்போ மீமை தூக்கி மீமை வந்து 6 செகண்ட் இழுத்து ஓதுங்க, ஓகேங்களா. தோ 1 செகண்ட் மட்டும் இழுக்கணும், சீனை வந்து 6 செகண்ட் இழுக்கணும், ஓகேங்களா. ஆனால் சீன்னு சொல்லிடக்கூடாது, லாஸ்ட்டில் இன் முடிகிற இடத்துல நம்ம இம் போடணும், ஏன்னா மீம் இருக்கிற மீமுக்கு சேர்த்துக்கிறதுனால மீம் கூட ஜாயின் பண்ணி ஓதும் போது சீன் அந்த இன் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம சீம் இம் சொல்லணும், ஓகேங்களா. அதனால் அது ஜாயின் பண்ணி நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா. சொல்லுங்கள் தோ சீம் இந்தமாரி நல்லா ஜாயின் பண்ணி ஓதும், இப்படி ஓதக்கூடாது. தோ சீம் மீம் அப்படி ஓதக்கூடாது, மீம் ஷத் இருக்குன்னா நல்லா அவங்க ப்ரெஸ் பண்ணி ஓதுங்க. தோ சீம் இம் மீம் தோ சீம் போதும் மீம் தான் 6 செகண்ட் இருக்கும், ரா வந்து 1 செகண்ட் மட்டும், ஏன்னா கடல் சப்பர் இருக்கு. ஓகே
Alif Lam Mim Ra. அவள் தான் ஓகேங்களா? சொல்லுங்க. இது தனித்தனியாக ஒதுக்க அலிஃப் லாம் மீம் ரா தனித்தனியாக ஒதுக்க மீம் ஷத் இருக்கிறனால நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒதுங்க. அலிஃப் லாம் மீம் ரா இப்படி ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கூடாது. அலிஃப் லா அம் அம்னா எதுவுமே சேர்க்கக்கூடாது ஓகேங்களா? லாம் தூக்கி அப்படியே மீம் சேர்த்து ஒதுங்க. லாம் மீம் ரா இந்த மாதிரி ஒதுங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுவாக தான் இதுவும் லாம தூக்கி மீம் சேர்த்து ஓதுறோம். அலிஃப் லாம் மீம் ஸாத். ஸாதே 6 செகண்ட் ஏற்றுனா ஸாதுக்கு மேலே பெரிய மதிப்பு போட்டுக்கலாம். சொல்லுங்க. அலிஃப் லாம் மீம் ஸாத். அங்க வந்து மீம் அங்க வந்து செய்யக்கூடாது, எதுவுமே மீம்ஸ் மட்டும் சொன்னா போதும் ஓகேங்களா? அங்க வந்து மீம் குண்டா செய்யக்கூடாது. இங்க என்ன இருக்கு, ஸ்வாத் இருக்கு பக்கத்துல, அதனால மீம் ஸ்வாத் சொன்னா மட்டும் போதும். மீம் வசது இருந்தா மட்டும்தான் நம்ம குண்டா செய்யணும் ஓகேங்களா? அப்ப லாம தூக்கி மீம்ல சேர்க்கும் போது மட்டும்தான் நம்ம குண்டா செய்யணும், தவிர மத்த எந்த இடத்துல குண்டா செய்யக்கூடாது. அலிஃப் லாம் மீம் ஸாத் சொல்லுங்க. அலிஃப் லாம் மீம் ஸாத் ஓகேவா? இதுதான் இன்னைக்கு பார்த்த பாடம். நல்லா படிச்சுட்டு வாங்க இன்ஷால்லாம். நாளைக்கு இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம்.